ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? கொஞ்ச நாளாக ஒரு சில காரணங்களால் என்னால் வீடியோ போட முடியல. இன்றைக்கி இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 24ஆம் தேதி மார்ச் மாதம் என்னோடய சன்னோட பர்த்டே. இது 23ஆம் தேதி ஈவினிங் நான் அவருக்காக ஒரு கேக் செய்தேன். அந்த வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. வாங்க, லேட் பண்ணாமல் அந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். இது காலையில் அவர் ஸ்கூல் கிளம்புற நேரம் எடுத்த ஃபோட்டோ. ஸ்கூலில் வந்து நான் கேக் வாங்கி கொடுத்துருந்தேன். அந்த கேக் வெட்டுற நேரம் அவங்க ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்பியிருந்தாங்க. இங்கே வந்து பர்த்டேனா அவங்களே சொல்லி அனுப்புவாங்க, கேக்கு சாக்லேட் ஏதாவது கொடுத்து விடுங்கன்னு. இப்போ நான் வாங்கி கொடுத்தேன், அவங்க ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்பி விட்டுருந்தாங்க. கேக் செய்கிறதுக்கு அதுக்கு 6 முட்டை வந்து தனியாக ஒரு பவுலில் உடைச்சி வச்சுருக்கிறேன். அதை வந்து நான் இந்த பவுலில் சேர்த்துக்கிறேன். இந்த 6 முட்டைக்கு 60 கிராம் சீனி சேர்த்துருக்கேன், அதாவது சுகர், ஒயிட் சுகர் எடுத்துருக்கிறேன். அதையும் நான் இதோட சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு, அதாவது 1 டேபிள்ஸ்பூன் வனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன் இதோட. பார்த்தீங்கன்னா இது மூணையும் நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சுகர் வந்து நல்லா கரையணும். இந்த கேக் வந்து பிகினர்ஸ் கூட, ஒன்றுமே தெரியாதவங்க கூட ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ வந்து இந்த சுகரை வந்து நல்லா கரையிற அளவுக்கு பீட் பண்ணிக்கோங்க. நல்லா ஹை ஸ்பீடில் வச்சு இந்த அளவுக்கு பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ சுகர் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு 250 ml நான் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கோங்க. 250 ml பால் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கோங்க. நம்ம பட்டர் சேர்க்காதனால இந்த எண்ணெயும் பாலும் சேர்த்துக்கிறோம். நல்லா ஹை ஸ்பீடில் வச்சு பீட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா 600 கிராம் ஆல் பர்பஸ் ஃப்ளார் எடுத்திருக்கேன். இதுக்கு 11 கிராம் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. ரெண்டையும் ஒன்றா சேர்த்து இப்படி சளிச்சிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மாவு இதோட சேர்த்து பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்பவே சாஃப்டாக, ரொம்பவே ஸ்பான்ஜியாக இருக்கும் இந்த பர்த்டே கேக். நீங்களும் இதே மாதிரி ஒரு தரம் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக வருங்க. இப்போ நம்ம ஃபுல்லாக எல்லா மாவையும் இதோட சேர்த்து பீட் பண்ணி எடுத்தாச்சு. இதை வந்து 180 டிகிரி செல்சியஸில் நான் எனக்கு வந்து 45 நிமிஷம் ஆச்சு இந்த கேக் பேக் ஆகி வர்றதுக்கு. இந்த அளவுக்கு நான் பேக் பண்ணி எடுத்துட்டேன். இதை அடுத்த நாள் பேக் பண்ணி அப்படியே ஆற விட்டுட்டேன். இதை வந்து நம்ம வந்து இப்போ கேக் பண்ணிக்கலாம். இந்த பேக்கிங் ஷீட்டை இதுலேருந்து எடுத்துட்டு இதை வந்து நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம வந்து ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி மற்ற கேக்கையும் கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான ஐசிங் மிக்ஸ் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து இதுக்கு நான் ஐசிங் ரெடி பண்ண போகிறேன். 2 பேக்கெட் ஐசிங் பவுடருக்கு 2 டேபிள்ஸ்பூன் ஐசிங் சுகர் சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு இன்னும் கூட இனிப்பு சுவை தேவைப்பட்டால் இன்னும் கூட 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்குள்ளே வந்து நீங்கள் வனிலா எசன்ஸ் இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான 1 கப் அளவு நான் பால் சேர்த்துருக்குறேன். நல்லா கூலான ஃப்ரிட்ஜில் வச்ச பால் எடுத்துருக்குறேன். அதையும் இதோடு சேர்த்து கலந்து விட்டுட்டு இதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க.
இப்போ இந்த பதம் வர வரைக்கும் நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ஐசிங் ரெடி ஆயிடுச்சு. நான் இன்னொரு பேட்ச் வந்து கலர் மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கேன். இதுக்கு வந்து க்ரீன் கலர் தான் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு என்ன கலர் தேவைப்பட்டாலும் நீங்கள் சேர்த்து இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். க்ரீன் வந்து லைட் க்ரீன் தான் எடுத்துருக்கேன். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் எல்லாத்தையும். அதான் இப்போ அலைன் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே கொஞ்சமாக ஐசிங் தடவிட்டு ஒரு லேயர் கேக்கை நான் வச்சுட்டேன் பிஎம்ஏல. இப்போ இதுக்கு மேலே நம்ம வந்து சுகர் சிரப் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணியில் ஒரு டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கலாம். தண்ணியை இதோட சேர்த்துக்கலாம், இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா ஈரம் பண்ண பிறகு இதுக்கு மேலே நம்ம செய்து வச்சுருக்கிற ஐசிங்கை சேர்த்து நல்லா சமப்படுத்திக்கலாம். மேலே இந்த மாதிரி செய்து விட்டுக்கோங்க. ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்ட பிறகு நம்ம அடுத்த லேயர் கேக்கை இதுக்கு மேலே வச்சுக்கலாம். ரொம்ப ஈஸி தாங்க. இதே மாதிரி உங்கள்கிட்ட எத்தனை லேயர் கேக் இருக்கோ அத்தனையும் நீங்கள் இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி மூணு லேயர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நாலாவது லேயர் வச்சா ரொம்பவே பெருசான மாதிரி இருக்கும். அதனால் நான் இன்றைக்கி மூணு லேயரோடு நிப்பாட்டிக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் மேலே இன்னொரு லேயரை கூட வச்சு செய்துக்கலாம். இது எனக்கு கரெக்டாக இருக்குன்னு தோணுச்சு. அப்போ நான் இதோட இதை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி சுற்றி ஃபுல்லாக நம்ம வச்சுருக்க ஐசிங்கை வச்சு நல்லா கவர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கவர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இது ஒரு கொஞ்சம் நேரம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் நம்ம ஒரு அரை மணித்தியால் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். செட் ஆகட்டும். நான் செய்து வச்சுருக்க க்ரீன் கலர் மிக்ஸை வச்சு ஒரு சின்ன டெக்கரேஷன் பண்ணிக்கிட்டேன். மேலே இதே மாதிரி சுற்றியும் டெக்கரேட் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான், என்னோட சன்னோட பர்த்டே கேக் ரெடி ஆயிடுச்சு. இதுதான் கடைசியாக இந்த கேக்கோட ஃபைனல் லுக். கேக் டிசைன் நல்லா இருந்தால் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், எனக்கும் கூட என்கரேஜிங்காக இருக்கும். இது அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இதை வச்சுட்டு நான் ஸ்கூலுக்கு போயிருந்தேன். ரிதுவும் தம்பியும் ஸ்கூல் போயிருந்தாங்க. அவங்க ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு வர்றதுக்காக போயிருந்தேன். ரியானா கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்றனால ஸ்கூல் போகலை. தம்பியையும் ரிதுவையும் எடுக்க போயிருந்தோம். வீட்டுக்கு வந்து ஈவினிங் நான் ஒரு 4 மணி போல் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். வீட்டுக்கு 2-3 கெஸ்ட் வராங்க. இப்போ அவங்களுக்காக நான் வந்து சமைக்க ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அன்றைக்கி மெனு வந்து பிரியாணி, மட்டன் கறி, சிக்கன் ஃப்ரை. வெஜிடேரியன் இருந்தாங்க. அப்போ வெஜிடேரியன் வெஜ் ரைஸும் கத்திரிக்காய் கறியும் வச்சு ரைத்தாவும் செஞ்சுருந்தேன். இவ்வளோதான் அன்னைக்கோட மெனு. என்னால் ஃபுல்லாக வீடியோ எடுக்க முடியல, நிறைய வேலை இருந்தனால அப்படியே மறந்துட்டேன். அவ்வளோதான், அன்னைக்கு எல்லாத்தையும் சமைச்சு வச்சுட்டு ஈவினிங் ஒரு 6-7 மணி போல் தான் எல்லோரும் வந்தாங்க. அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸை நான் ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு. ரொம்பவே டெக்கரேட் பண்ணலை, சும்மா லைட்டாக தான் டெக்கரேட் பண்ணியிருந்தோம். அவருக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. ரொம்பவே என்ஜாய் பண்ணார் அவர். அவ்வளோதாங்க, எங்கள் பையனோட பர்த்டே செலிப்ரேஷன் இப்படி தான் போச்சு.
கேக் வெட்டிட்டு சாப்பிட்டுட்டு கிளம்ப 11 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. அடுத்த நாள் ஸ்கூலுன்றனால கொஞ்சம் சீக்கிரமாகவே எல்லோரும் கிளம்பிட்டாங்க. அவ்வளோதாங்க, இதோட என்னோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென்ஸ், பை ஃப்ரம் மேகலா. Ah, não, não, não.